நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 16 18 தொடக்கம் 23. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும். பெரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அம்மினதாபு, அம்மினதாப்பின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாப்புக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசாம், ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில் தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தேயின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எல்யசார், எல்யாசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழமும் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூயாவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை. இன்று மரியன்னையின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். இயேசுவின் தாயும் எங்கள் தாயுமானவளே மரியாள். ஆகவே இன்று நாங்கள் அவளது பிறந்த நாளை இயேசுவோடு இணைந்து கொண்டாடுவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாகும். எங்களை போன்று அல்லாது பிறப்பு நிலை பாவமின்றி பிறந்தவளே மரியாள். முதல் பெற்றோரின் பாவத்தினால் எதுவித பாதிப்புமின்றி பாவ மாசு மறவில்லாமல் தாயின் கருவில் உருவாகும் போதே ஆண்டவர் அவளை பாதுகாத்தார். இவ்வாறு மரியாவே முதல் பெற்றோரின் பாவத்தின் பின்பு முழுமையான பாதிப்புறாத மனித இயல்புடன் பிறந்தவராவார். அந்த அருளை மரியா தன் பிறப்பிலே மட்டுமல்ல இவ்வுலகில் தன் வாழ்நாள் முழுவதும் கொண்டு வாழ்ந்தாள். இவ்வாறு தனது வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் அவள் கடவுளுக்கு ஏற்புடையவளாக வாழ்ந்தார். இன்று அவளுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற போது
அவளுடைய பிறப்போடு அவளது வாழ்வையும் இணைத்து சிந்திப்பது பயன் தரும் ஒன்றாக இருக்கும். ஏனெனில் ஒருவரின் பிறப்பு அர்த்தமுள்ள முறையில் கொண்டாடப்படுவது என்றால் அவரது வாழ்வே அவரது பிறப்புக்கு பெருமை சேர்க்கின்றது. மரியாவை பொறுத்தவரை அவரது பிறப்பும் வாழ்வும் பெருமைக்குரியதே. மரியா வாழும்போது தம்மை முழுமையாக தந்தையோடும் மகனோடும் தூய ஆவியாரோடும் இணைத்தே வாழ்ந்து வந்தார். தனது உள்ளத்தில் தான் கொண்டிருந்த இறைவனை அறிந்து கொண்டிருந்தாள். தம்மோடு இருக்கின்ற தனக்குள் இருக்கின்ற இறைவன் தனக்கு செய்த அனைத்திற்காகவும் நன்றியுடையவளாகவும் அவரை போற்றி பாடுகின்றவளுமாகவே வாழ்ந்து வந்தாள். இப்படிப்பட்ட எமது அன்னையின் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற போது நாமும் ஆண்டவர் எம்மேல் பொழிந்து வருகின்ற அளவிடற்கரிய ஆசீர்வாதங்களை தியானிப்பது பொருத்தமானதே. மரியாவை போன்று நாங்கள் பாவ மாசற்று பிறந்தவர்கள் அல்ல. பிறப்பிலை பாவத்தோடேயே நாங்கள் பிறந்தோம். எமது வாழ்நாள்களில் பாவங்களும் செய்து கொண்டே வாழ்ந்து வருகின்றோம். ஆனாலும் சிறப்பான விதங்களில் எமக்கு வேண்டிய அருள் வளங்களும் இறைவனால் வழங்கப்பட்டே வருகின்றது என்பது உண்மையே. அந்த அருள் வளங்களை பார்க்கும் பார்வையை நாங்கள் பெற வேண்டும். சிறப்பாக திருமுழுக்கு என்ற அருள் அடையாளத்தால் நாம் பெறும் அருள் ஏராளம். அது எம்மை புதுப்பிக்கின்றது. அந்த புதுப்பித்தல் தொடர் நிகழ்வாக எம்மில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தொடக்கநிலை பாவம் முழுமையாக அழிக்கப்படுகின்றது. எம்மை கடவுளின் பிள்ளைகளாக்குகின்றது. இவை அனைத்திற்கும் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்பதே எமது பதிலாக அமைய வேண்டும். எமது இந்த நன்றி வாழ்வை மரியன்னையின் ஊடாக தந்தைக்கு அளிப்பதே மரியன்னைக்கு நாம் செலுத்தும் அன்பின் பிறந்த நாள் பரிசாக அமையும். செபம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆமென்.